எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபஷனல் டிரைவர் ட்ரைனிங் அகாடமி, சேஃப்டி ட்ரைனிங். இன்றைக்கி வந்து நம்ம சேஃப்டி ட்ரைனிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட் சிக்னல்ஸ், டிராஃபிக் சைன் போர்ட்ஸ். ஓகே, இந்த டிராஃபிக் சைன் போர்ட்ஸ்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம வண்டி ஓட்டு போகும்போது ரோட்டில் வந்து நிறைய சைன் போர்ட்ஸ் பார்ப்போம். நிறைய போர்டு வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருப்பாங்க, சில போர்டு வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருப்பாங்க, சில போர்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டிருப்பாங்க. இது மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு அர்த்தம் இருக்குது. இப்போ அதில் என்ன அர்த்தம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரவுண்டாக இருக்கிற போர்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே மேண்டேட்ரி சைன் போர்ட்ஸ். அந்த ரவுண்டாக இருக்கிற போர்டை வந்துட்டு அதில் என்ன சிம்பிள் போட்டிருக்காங்களோ அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம மீறவே கூடாது. இந்த விஷயத்தை நம்ம மீறணும்னா நம்ம மேலே வந்துட்டு ஃபைன் போடுறதுக்கும் கேஸ் போடுறதுக்கும் ரூல் இருக்குது. இப்போ செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கேஷ்னரி சைன் போர்ட்ஸ். இது எல்லாமே வந்து வார்னிங்னு அர்த்தம். இப்போ இந்த சைன் போர்ட்ஸில் இருக்க சொல்கிறது எல்லாமே நம்ம கேட்காம போனோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இப்போ இதை வந்து நம்ம மீறுறதால இது மூலிமா நம்ம மேலே ஃபைனோ கேஸோ போட மாட்டாங்க. இது வந்து நம்மளோட சேஃப்டிக்காக. இப்போ மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போர்டு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் போர்டு அப்படின்றது வந்து நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டு போகும்போது ஒரு ஹைவேஸில் நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்கு, ஒரு பார்க்கிங் எங்கே இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, ஒரு ஹோட்டல் எங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், நம்ம ஒரு எமர்ஜென்சியான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் போர்டில் போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு ஊருக்கு வழி தெரிலனா கூட இந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இப்போ இங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டோல்கேட் வருது, அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற எல்லா போர்டுமே இந்த மாதிரி ஸ்கொயராக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த மேண்டேட்ரி சைன் போர்டில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்போம். இப்போ இந்த மேண்டேட்ரி சைன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு இந்த ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ரெட் கலரில் வந்து ரவுண்டாக போட்டு அடித்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படின்னு அர்த்தம். இந்த பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன போட்டிருக்காங்களோ இதை நம்ம மீறி பண்ணிட்டோன்னா நம்ம மேலே வந்துட்டு ஃபைன் போடுறதுக்கும் கேஸ் போடுறதுக்கும் ரூல் இருக்குது. இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற போர்டில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கம்பல்சரி நம்ம கேட்கணும்னு அர்த்தம். நம்ம வந்து பண்ணணும், அப்படி இதை பண்ணாமல் மீறிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைன் போடுறதுக்கும் கேஸ் போடுறதுக்கும் ரூல் இருக்குது. இப்போ இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்க போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு மட்டுமே வித்தியாசமாக இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்டு அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த எக்ஸகன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ஸ்டாப் சிக்னல். இப்போ இந்த ஸ்டாப் சிக்னல் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ரோட்லேருந்து ஒரு ஹைவேஸ் உள்ளே என்ட்ராக போகிறோம். இப்போ அந்த ஹைவேஸ் உள்ளே என்ட்ராகும் போது இப்போ மெயின் ரோட்டில் போகிறவங்க, மெயின் ரோட்டில் போகிறவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போவாங்க, நம்ம உள்ளேருந்து வெளில போகிறதால நம்மளோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு அங்கே நிறுத்தணும், நிறுத்தி அதுக்கப்புறம் இந்த போர்டு வச்சுருப்பாங்க, இந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு தலைகீழே போட்ட மாதிரி. இது வந்து கிவ்வேன்னு அர்த்தம். இப்போ இந்த கிவ்வேக்கு என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறுத்தி வழி விடணும். யாருக்கு வழி விடணும் அப்படின்னா மெயின் ரோட்டில் போகிறவங்களுக்கு வழி விடணும். இப்போ அந்த மெயின் ரோட்டில் போகிறவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்ம உள்ளேருந்து போகிறவங்க வந்து செகண்டரி தான். எது மேஜர் ரோட்ஸில் வர வண்டியோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரெஃபரன்ஸு. நம்ம சின்ன ரோட்லேருந்து டிவிஷன் ரோட்லேருந்து போயிட்டு அந்த ரோட்டில் ஜாயின் பண்ணணும், நம்ம செகண்டரி தான். இப்போ இதில் இருக்க சிம்பிள்க்கான அர்த்தம்லாம் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிற வண்டி, அதாவது நோ என்ட்ரி, ஸ்ட்ரைட்டாக போகிற வண்டிங்க, இந்த பக்கமாக போகிற வண்டிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாதுன்றாங்க. செகண்ட் வந்துட்டு ஒன் வே, வண்டிங்க வந்துட்டு போகக்கூடாது, வரலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டிங்க போகலாம், ஆப்போசிட்டில் வண்டி வராது. இப்போது ரெண்டுமே போகவும் கூடாது வரவும் கூடாதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று போகணும் இல்லைனா ஒன்று வரணும். இப்போ ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அங்கே எதுக்காக இந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை ஒரு விஐபி இருக்கிற இடமோ அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா சாதாரணமாக ஒரு பப்ளிக்ஸ் நம்மள மாதிரி ஒரு பப்ளிக்ஸ் போகிறாங்கன்னா நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்காக தான் இவங்க ரெண்டு பக்கமும் வந்து போகவும் கூடாது வரவும் கூடாதுன்னு போட்டிருக்குது. இப்போ இந்த ரோட்டில் யார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே இருக்க ஆஃபீஸ்க்கு வந்து யாராச்சும் வரணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த வண்டியோட நம்பர் போட்டு தான் பர்மிஷன் வாங்குவாங்க, இந்த வண்டியில் நாங்கள் வரோம். அப்போ அந்த வண்டிங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களே தவிர பப்ளிக் வெஹிக்கல்ஸ் இந்த ரோட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டிங்களுமே வந்துட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்கான அர்த்தம். இதில் வந்து ட்ரக்கு, இப்போது நம்ம வீட்டில் வீடு சந்து மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோட்ஸ்லாம் இருக்குதுன்னா அதில் வந்து ட்ரக்கோட லென்த்து வந்து போய் திரும்ப முடியாது, அதனால் ட்ரக்ஸ்லாம் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த போர்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைக்கிள் வந்துட்டு போகக்கூடாது. இப்போலாம் வந்து மெயின் ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்லாம் ஓட்டு போக முடியாது. மெயின் ரோட்ஸில் வண்டிங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக போவோம், அங்கே சைக்கிளை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டு போக முடியாதுன்றதுக்காக சைக்கிளுக்குன்னு தனியாக ஒரு பாத் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த போர்டே வச்சுருப்பாங்க. ஆரன் எங்கெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜு, போலீஸ் ஸ்டேஷனு, ரெஸ்டாரண்ட்டு, சாரி ரெஸ்டாரண்ட் இல்லை
ஸ்கூல்ஸு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே வந்து மாட்டு வண்டி எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரை சைக்கிள் அப்படிலாம் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இப்போ எந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வந்து ட்ரை சைக்கிள் அதிகமாக ஒர்க் இருக்குதோ அந்த ஏரியாவில் ட்ரை சைக்கிள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மீன் பாடி வண்டிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்துட்டு இந்த கல் எடுத்துகிட்டு போகிறது, ஜல்லி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு வீடோட சாமான்களை எடுத்துகிட்டு போகிறது இந்த லோக்கலில் வச்சு ஓட்டுவாங்களே தவிர ஹைவேஸில் வந்து நம்ம மீன் பாடியை பார்க்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி ஹைவேஸில் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டு வண்டிங்கள்லாம் ஓடக்கூடாது. இப்போ நம்ம ஊர் சைடு ஒரு கிராமத்து உள்ள வண்டி ஓட்டு போகிறோம்னா அந்த சைடில் வந்து மாட்டு வண்டிங்கள்லாம் அதிகமாக ஓடும். இப்போ மெயின் ரோட்டில் வந்து மாட்டு வண்டிங்கள்லாம் ஓடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான், இப்போ இந்த மாட்டு வண்டிங்கள்லாம் வந்துட்டு போகக்கூடாதுன்றதுக்கான அர்த்தம். இது வந்து மாட்டு வண்டிங்களும் போகக்கூடாது, நம்ம கையில் தள்ளிட்டு போவாங்களோ அந்த மாதிரி வண்டிங்களும் போகக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே தான், அந்த குதிரை வண்டிங்க எல்லாமே போகக்கூடாதுன்றதுக்கான அர்த்தம். இது வந்து இந்த வண்டி கையில் தள்ளுற வண்டிங்கெல்லாம் போகக்கூடாது. பெடஸ்ட்ரெயின் எங்கெல்லாம் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் வந்துட்டு பெடஸ்ட்ரெயின் கிராசிங் சொல்லிட்டு ஜீப்ரா கிராசிங் லைன்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் பெடஸ்ட்ரெயின் கிராஸ் பண்ணணும். மற்றபடி இந்த ரோட்டில் வந்துட்டு இந்த மீடியேட்டரை ஜம்ப் பண்ணி ஓடுற இடத்துலலாம் பெடஸ்ட்ரெயின் கிராஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த போர்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ரைட் டேர்ன், அதாவது ரைட்டு கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு அடிச்சிருந்தாங்கன்னா ரைட்டு திரும்பக்கூடாது, இது லெஃப்ட்டு திரும்பக்கூடாது. யூடர்ன் ஏன் பண்ணக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இடத்துல யூடர்ன் பண்ணும் போது ஆப்போசிட்டில் வர வண்டியோட வியூ தெரியாமல் இருக்கும், இல்லை அது வந்து ஒரு டிராஃபிக் ஆகிற இடமா இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய வண்டி ஓட்டு போகும்போது அங்கே யூடர்ன் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது, திரும்புகிற இடத்துல ரோடு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ரிவர்ஸில் எடுத்து திரும்புறதுக்குள்ளே டிராஃபிக் ஜாம் ஆகிடும்ன்றதுக்காக யூடர்ன் பண்ணக்கூடாதுன்னு போர்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ஓவர் டேக் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஓவர் டேக் எங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி வந்துட்டு ஒரு பிரிட்ஜு மேலே ஏறும் போதோ இல்லைனா ஒரு ஃப்ளைஓவர் மேலே ஏறும் போதோ ஒரு சப்வே உள்ளே இறங்கி போகும்போது ஒரு திரும்புகிற இடத்துல, அதாவது ஒரு லெஃப்ட் ரைட் திரும்புகிற இடத்துல ஒரு கர்வில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. இப்போ நோ பார்க்கிங்க்கும் நோ ஸ்டாப்பிங்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை விட்டுட்டு கீயை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டோம்னா அது பேர் வந்து பார்க்கிங். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுறீங்க இல்லைனா ஒரு டாக்ஸி ஓட்டுறீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணக்கூடாது, வண்டியை வந்து நிறுத்தி உள்ளே இருக்க கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த நோ ஸ்டாப்பிங் அப்படின்னா வந்துட்டு வண்டியை வந்து அங்கே நிறுத்தவே கூடாதுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு நோ பார்க்கிங்னா அங்கே வண்டியை நிறுத்திட்டு நம்ம இறங்கக்கூடாது, நம்ம டிரைவர் வந்து வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டாங்கன்னா அது பார்க்கிங் ஆகிடும். இப்போ இந்த நோ ஸ்டாப்பிங்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜஸ்ட் நிறுத்தி நீங்கள் யாரையும் இறக்கி விடுறது கூட நிறுத்தக்கூடாது. அந்த இடத்துல வந்துட்டு அந்த அளவுக்கு ரோடோட கெப்பாசிட்டி இருக்காது, டிராஃபிக் ஆகிற இடமா இருக்கும், அதனால அங்கே நோ ஸ்டாப்பிங்னு வச்சுருப்பாங்க. இங்கே ஸ்பீட் லிமிட் 50 கிலோமீட்டர்னு வச்சுருக்காங்கல்ல, இந்த ஷிஃப்ட் இந்த இதுக்குன்னா அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்டக்கூடாது. இந்த 50 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடோட கெப்பாசிட்டி வந்துட்டு அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக போகும்போது வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ரோட்டில் அப்படின்றதுக்காக 50 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. இப்போ இது வந்து வித்து, ரோடோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து வண்டி ஓட்டுறோம், நம்ம வண்டி வந்து எவ்வளோ அளவுன்றது நம்மளுக்கு தெரியாது, வந்து டூ வீலர் போகிற அளவுக்கு தான் இங்கே கேப் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ரோடுக்குள்ளெலாம் போனீங்கன்னா, ஒரு பீச் ரோடுலாம் போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் போக முடியாது, டூ வீலர் போகிறதுக்கு மட்டும் நடுவில் பீம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு, இப்போ ஒரு சின்ன ஒரு சப்வே உள்ள இறங்கி ஏறும் போது மேலே வந்து எல்லோ பிளாக்ல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, இவ்வளோ ஹைட்டில் இருக்க வண்டிங்க மட்டும்தான் போக முடியும், அதுக்கும் மேலே இருக்கிற வண்டிங்கெல்லாம் போச்சுன்னா மேலே இடிக்குன்றதுக்காக. இது வந்து வண்டியோட லென்த்து, அதாவது லென்த் லிமிட், இவ்வளோ லென்த்துக்கு கம்மியாக இருக்கிற வண்டிங்க தான் போகணும், பெரிய ரொம்ப லென்த்தாக இருக்க வண்டிங்கெல்லாம் போகக்கூடாதுன்றதுக்கான அர்த்தம். 5T அப்படின்னா வந்துட்டு டன்னு, இப்போ இந்த 5 டன்னுக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கிற லோடு இருக்கிறது மட்டும்தான், ஒரு பிரிட்ஜு ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜோட கெப்பாசிட்டி வந்துட்டு 5 டன்னுக்கு உள்ள கம்மியாக இருக்கிற வண்டிங்க தான் போக முடியும், அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த பிரிட்ஜு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்றதுக்கான அர்த்தம். இது வந்து ஆக்சில் லோடு, நம்ம வண்டியோட ஆக்சில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வண்டியோட ஆக்சில் வந்துட்டு இவ்வளோ லோடை எடுத்துகிட்டு தான் அந்த ரோட்டில் போகணும் அப்படின்றதுக்கான அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு, கம்பல்சரி பஸ் ஸ்டாப். நம்ம ஊரில் வந்து கம்பல்சரி பஸ் ஸ்டாப்புன்றதுக்கு எங்கேயுமே வந்து வச்சுருக்க மாட்டாங்க, பஸ் ஸ்டாப் இருக்குதுன்றதுக்கு மட்டும் வேணால் வச்சுருப்பாங்க. கம்பல்சரி பஸ் ஸ்டாப்னா கம்பல்சரி பஸ்ஸை வந்து இங்கே தான் நிறுத்தணும் அப்படின்றதுக்கான அர்த்தம். இது வந்து நிறைய இடத்துல ப்ரைவேட் பஸ்ஸுக்கு வேணால் வச்சுப்பாங்க. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்ட்ஸ் அப்படின்ற என்ன அர்த்தம்னா, இந்த பிளாக் கலரில் ரவுண்டாக போட்டு அடிச்சிருக்காங்கல்ல, இப்போது நம்ம சிட்டி உள்ள வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம், இப்போ சிட்டியிலேருந்து நம்ம வெளில போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஸ்பீட் லிமிட்டை தவிர மற்ற இந்த மாதிரி நோ வே நோ பார்க்கிங்கு, ஒன் வே ரோடு, நோ ஸ்டாப்பிங், நோ பார்க்கிங்,
அந்த மாதிரி எந்த ஒரு சிக்னல்ஸும் சைன்ஸும் அங்கே இருக்குது, அது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரீயாக வண்டி ஓட்டிகிட்டு போகலாம், ஹைவேஸை வந்து ரீச் ஆகிட்டோன்றதுக்கான அர்த்தம் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்ட்ஸ். இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து எண்ட் ஆயிடுச்சுன்றதுக்கான அர்த்தம். ஆனால் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் லிமிட் போர்டு மட்டும் வச்சுருப்பாங்க. இது வந்து கம்பல்சரி சைக்கிள் ட்ராக்னா இந்த ப்ளூ கலரில் சைக்கிள் வந்துட்டு இந்த ட்ராக்ல மட்டும்தான் ஓட்டணும்னு அர்த்தம். கம்பல்சரி ஹாரன், கம்பல்சரியாக ஹாரன் எங்கெல்லாம் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கெல்லாம் ஒரு வண்டியை ஓவர் டேக் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் ரைட் திரும்புகிற இடத்துல கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கணும். எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது, ஒன்று வண்டி வர்றது தெரியாது, நம்ம நிற்கிறது ஒன்று வண்டிக்கு தெரியாதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம ஹார்ன் அடித்து தான் வண்டி ஓட்டி ஆகணும். இப்போ கம்பல்சரி கீப் லெஃப்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக லெஃப்ட் தான் திரும்பி ஆகணும். இப்போ ஒரு ரோட்டில் வந்து மூணு பக்கமும், அதாவது ஒரு த்ரீ வே ஜங்ஷன் இருக்குது, ஒரு மூணு வண்டி போகிற மாதிரி வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம நேராக போகிறோம், ரைட்டில் திரும்புகிறோம், லெஃப்ட் திரும்புகிறோம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக போகிறதுக்கும் ரோடு கிடையாது, ரைட் போகிறதுக்கும் ரோடு கிடையாது, நீங்கள் லெஃப்ட்டு மட்டும்தான் திரும்பி ஆகணும். மற்ற ரெண்டு ரோடுமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது கம்பல்சரி லெஃப்ட்டு. இப்போ கீப் லெஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோட லெஃப்ட்டு ஓரமாகவே நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும், நேராகவே போகணும். அதாவது கீப் லெஃப்ட் ரோட்டோட ஓரமாக ஓட்டிட்டு நேராக போகணும். கம்பல்சரி லெஃப்ட்னா நீங்கள் லெஃப்ட்டு திரும்பி ஆகணும். இது வந்து கம்பல்சரி ரைட்டு மட்டும்தான் திரும்பி ஆகணும், வேறு எந்த பக்கமும் ரோடு கிடையாது. இது வந்து ஒன்று ரைட்டும் திரும்பலாம், இல்லை நேராக போகலாம், இது லெஃப்ட்டு போகலாம், இல்லைனா நேராக போகலாம். இது வந்து கம்பல்சரி நீங்கள் ஸ்ட்ரைட்டு மட்டும்தான் போக முடியும், சைடில் இருக்க ரோடு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு போர்டு தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான போர்டு. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், இந்த ரெண்டு போர்டுமே வந்து ஒரு ரோடு என்ட்ரு ஆகிற இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற எல்லா போர்ட்ஸுமே வந்து வரும். இது எல்லாமே வந்து மேண்டேட்டரி சைன் போர்ட்ஸ், ரவுண்டாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷ்னரி சைன் போர்ட்ஸ். இந்த கேஷ்னரி சைன் போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வார்ன் பண்ணுறதா அர்த்தம். நீங்கள் வந்து போகிற ரோட்டில் ரோடு வந்து ரைட் கர்வாக இருக்குது, லெஃப்ட் திரும்புது, ஹேர்பின் பெண்டு, ஹேர்பின் லெஃப்ட் பெண்டு, ரைட் ரிவர்ஸ் பெண்டு, லெஃப்ட் ரிவர்ஸ் பெண்டு, ரோடு வந்து கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது, ரோடு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது, நீங்கள் போகிற ரோடு வந்து ஃப்ரண்ட்டில் நேரோ ரோடு, கொஞ்சம் குறுகலான ரோடாக இருக்குது, இப்போ போகும்போது ரோடு வந்து கொஞ்சம் அகலமான ரோடு வருது. நேரோ பிரிட்ஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கும்போது குட்டியாக ஒரு ரோடு வந்து சின்னதாக குறுகலாகிட்டு திரும்பவும் பெருசாகும், அது வந்து நேரோ பிரிட்ஜ், பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸ்லிப்பரி ரோடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தண்ணி ஃபேக்ட்ரி, அதாவது தண்ணி ஃபேக்ட்ரினா நம்ம வாட்டர் டேங்க், தண்ணி லாரிங் அதிகமாக போகிற இடம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வழுக்கும், தண்ணிங்க லாரி போகும்போது கீழே தண்ணி ஊற்றுறதால வழுக்கும். இல்லை மழை பெஞ்சு நம்ம எப்பவுமே ஈரமாகவே இருக்கிற ரோடு அந்த மாதிரி ரோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எதுக்காக இந்த போர்டு வச்சுருக்காங்கன்னா அங்கே போய் நம்ம சடனாக பிரேக் அடிச்சோம்னா வண்டி வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. இது லூஸ் கிராவல்ஸ்னால் வந்து தார் ரோடு மாதிரி இல்லாமல் கல் மண் கொட்டி வச்சுருக்க ரோடு மாதிரி. இப்போ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கல் மண் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ரோட்டில் இருக்காது, நீங்கள் போய் சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா அதுவும் மண்ணோடு சேர்த்து பிச்சுன்னு போகும். இங்கே வந்து சைக்கிள் வந்து கிராஸ் பண்ணுற இடம் இருக்குது, பார்த்து போங்கன்னு சொல்கிறாங்க. பெடஸ்ட்ரைன் வாக்னால் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆள் மட்டும் நடந்து போகிற மாதிரி போட்டுருந்துச்சின்னா இது வந்து பெடஸ்ட்ரைன் வாக்கு. இந்த ஒரு சின்ன பசங்க மாதிரி ஓடுற மாதிரி போட்டிருந்துச்சின்னா அது வந்து ஸ்கூல் ஜோனு. இப்போ இந்த மாதிரி மென்னட் ஒர்க் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி மென்னட் ஒர்க்குன்ற இடத்துல மட்டும்தான் உணர் வழிக்காக கம்பல்சரி லெஃப்ட் போங்க ரைட்டு போங்கன்னு பிரித்து விடுவாங்க. ஒரு சில ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாஸில் அதிகமாக இந்த ஆடு மாடுங்கள்லாம் கிராஸ் பண்ணும், அதனால இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போர்டு வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம ஆக்சிலேட்டரை குறைச்சிட்டு பொறுமையாக வண்டி ஓட்டணும் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஃபாலிங் ராக்ஸ் அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து ஒரு மலை சரிவு மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா கல்லுங்க எப்போ வேணால் உருண்டி வரும், பொறுமையாக போங்க. ஃபெரினா தோணின்னு அர்த்தம். இப்போ அந்த சின்னதாக அந்த படகு மாதிரி இருக்கிற ரோடு அந்த மாதிரி ரோடு. இப்போ கிராஸ் ரோடுன்றது வந்து ஃபோர் வே ஜங்ஷன், நாலு பக்கமும் ரோடு இருக்கும்னு அர்த்தம். இந்த கேப்பின் மீடியன் அப்படின்னா நம்ம யூடர்ன்லாம் பண்ணுவோம் தெரியுமா, இதுதான் இந்த கேப், இந்த கேப் பேர் தான் கேப்பின் மீடியன் சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிற ரோட்டில் சைடில் ஒரு ரோடு வருது, சைடு ரோடு ரைட், அப்போனா ரைட் சைட்லேருந்து ஒரு வண்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து சைடு ரோடு லெஃப்ட், ஒய் இன்டர்செக்ஷன் லெஃப்ட்டுன்னு வரும், ஒய் இன்டர்செக்ஷன் ரைட்டு, இது வந்து ஒய் இன்டர்செக்ஷனு. டி இன்டர்செக்ஷன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற ரோட்டில் ஒரு ரோடு மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ண போகுது, டி மாதிரி இருக்கும் அந்த ரோடு, அதாவது டி இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ரோடு வருது, இங்கே வந்து ரைட்லேயும் இருக்குது ரோடு, லெஃப்ட்லேயும் இருக்குது, நம்ம பொறுமையாக போகணும்னு அர்த்தம். மேஜர் ரோடுனா நம்ம ஒரு சின்ன ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மெயின் ரோடு கிராஸ் பண்ணி போக போகிறோம், அதுதான் மேஜர் ரோடு. இப்போ இது வந்து அது பக்கத்துலேயே, அதாவது இந்த மேஜர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற ரோட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு முக்கியமான மெயின் ரோடு வருதுன்னு அர்த்தம். இது வந்து ரவுண்ட் அபவுட், அதாவது ரவுண்ட் ஆனான்னு சொல்லுவோம்ல, இதுதான் ரவுண்ட் அபவுட்.
இப்போ இந்த டேஞ்சரஸ் டிப் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற ரோட்டில் ஒரு பள்ளம் மாதிரி ரோடு இறங்கி ஏறும் சில இடத்துல, அது வந்து டேஞ்சரஸ் டிப்புன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அந்த மாதிரி இடத்துல தான் இது மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம நார்மல் ரோட்டில் வந்து சிங்கிள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இது போட்டிருப்பாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது சோதனை சாவடின்னு அர்த்தம். இப்போ டோல்கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அது வந்து இன்ஃபர்மேஷன் போர்டில் வந்துடும். இது ட்ரையாங்கிளாக இருக்கிறதா, இது வந்து சோதனை சாவடி வான் பண்ணுறதா அர்த்தம். இது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெறும் இன்ஜின் மட்டும் போட்டிருக்காங்க. இன்ஜினுக்கு என்ன அர்த்தம், இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜின் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த கோடுக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்ஜின் படம் போட்ட ஒரு போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டுருக்க ரோட்டில் ரயில்வே இந்த மாதிரி கேட், அவங்களே வந்து கேட் போட்டு ட்ரெயின் வந்ததுக்கப்புறமா கேட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி இருக்காது, போகும்போது ஸ்ட்ரைட்டாகவே அந்த ட்ராக் தான் வரும்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேட் மாதிரி போட்டிருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு சிக்னல் போட்டு அந்த ட்ராக்கை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம போக முடியும்னு அர்த்தம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக போனவுடனே ட்ராக் வந்துடும், இது வந்து பார்த்தீங்கன்னா கேட் அவங்களே போட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே ரெண்டு கோடு இருந்துச்சுன்னா இந்த போர்டை நம்ம எங்கே பார்க்குறோமோ இந்த இடத்துலேருந்து அந்த ரயில்வே ட்ராக்கு போகிறதுக்கு 100-200 மீட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரே ஒரு கோடு இருந்துச்சுன்னா 50-100 மீட்டர்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இதுக்கும் அர்த்தம். ரெண்டு கோடுனா 100-200 மீட்டர், ஒரு கோடுனா 50-100 மீட்டர். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சைன் போர்டு. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாமே வந்துட்டு டேஞ்சரஸு, பார்த்து போங்க, வார்னிங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாமே இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு தேவையாச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ பெட்ரோல் பங்க் ஹைவேஸில் எங்கே இருக்குதுன்னு தேடி போகும்போது இது இதை பார்த்தா தெரியும். ரைட் சைடில் போனால் பெட்ரோல் பங்க் வருது. பப்ளிக் டெலிஃபோன், ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம ஃபோன் பண்ணும்போது பப்ளிக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ரெஸ்டிங் பிளேஸ், அதாவது ஒரு ரெஸ்டிங் ஏரியா, அதாவது ரெஸ்டிங் பிளேஸ்னால் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. இப்போ இது வந்து சிட்ரூண்டுன்னு சொல்லுவாங்க. லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டு ஹைவேஸில் போகும்போது நைட்டில் பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டில் பச்சை கலர் லைட் சுற்றி வச்சுருப்பாங்க டீ கடை. இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு ப்ளஸ், வெறும் ப்ளஸ் மட்டும் போட்டிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு. ஒரு பெட்டு போட்டு ப்ளஸ்ன்னு போட்டிருந்துச்சுன்னா அது வந்து ஹாஸ்பிட்டலு. வெறும் பெட்டு மட்டும் போட்டிருந்துச்சுன்னா ரெஸ்டிங் ஏரியா. நைட்டில் வந்து ரொம்ப லாங்லேருந்து வண்டி ஓட்டு வரவங்க மெயின் ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு தூங்கக்கூடாது, அதனால் ரெஸ்டிங் ஏரியான்னு போட்டிருப்பாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வண்டி ஓட்டிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே நைட்டில் இது உள்ளே போய் ரெஸ்ட், அதாவது வண்டியை பார்க் பண்ணிவிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ரெஸ்டிங் ஏரியான்னு போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இது வந்து பஸ் ஸ்டாப், இங்கே வந்து பஸ் ஸ்டாப் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து போலீஸ் ஸ்டேஷனு. இது நோ த்ரோ ரோடு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகிற ரோட்டில் ரோடு வந்து மறைச்சிருக்காங்க, அதுக்கு மேலே ரோடு கிடையாதுன்னு அர்த்தம். இது ரோடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு சைடில் ரோடு கிடையாதுன்னு அர்த்தம். பார்க்கிங் ரோட் சைடு ரெண்டு பக்கமும் பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து டாக்ஸி, அதாவது ஃபோர் வீலர் கார் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது. இங்கே டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது. இப்போது இது வந்து மொத்தமாக 3 சைன் போர்ட்ஸ் தான். நம்ம வந்து எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உத்தரவு சின்னம், இதெல்லாமே வந்து உத்தரவு சின்னம். இந்த முக்கோணமாக இருக்கிறது எல்லாமே வந்து எச்சரிக்கை சின்னம். இந்த மாதிரி சதுரமாக இருக்கிறது எல்லாமே வந்து தகவல் சின்னம். இந்த மாதிரி போர்ட்ஸை நம்ம வந்து ரோட்டில் போகும்போது லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதில் நிறைய போர்ட்ஸ் இல்லைனா நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அது தெரியும். இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், முக்கோணமாக இருந்தால் என்ன அர்த்தம், ரவுண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்னு. நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு போர்டை பார்த்து அது உங்களுக்கு புரியலைன்னா அதை வந்து நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நாங்கள் அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.